ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரபு பிரியங்கா. நூலகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு வீடு பூட்டி கிடைக்கிறது. இந்த கதையை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயகாந்தன். இந்த கதையில மேஜரா நாலு கேரக்டர் இருக்கு. திருடன் சுப்பு கோனார், குஞ்சுமணி, சீதாமாள். கோனார் வழக்கம் போல பால் கறக பசுமாட்டுகிட்ட குத்தி உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒருத்தன் அந்த காலனி காம்பவுண்ட்குள்ள வரான். அவனை பார்த்ததும் சுப்பு கோனார் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாரு. அதே காலனிக்குள்ள குடியிருக்கிற குஞ்சுமணி காலையில நேரமா எழுந்து தொழுவத்துல இருக்கிற பசுமாட்டோட முகத்துல முழிக்கிறது வழக்கம். அந்தவனை பார்த்ததும் இவனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். சுப்பு கோனாரும் குஞ்சுமணியும் பயத்துல ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பிளாஷ்பேக், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒருத்தன் எங்கேயோ திருடிட்டு தப்பிக்கிறதுக்காக இந்த காலனி காம்பவுண்ட் சுவரேறி இங்க விழுந்து மாட்டிக்கிறான். அப்போ அந்த காலனில இருக்கிறவங்க எல்லாருமே அவனை கட்டி வச்சு அடிச்சு உதச்சாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா சுப்பு கோனாரும் குஞ்சுமணியும் அவனை அடிச்சாங்க. இப்போ இவனை இந்த காம்பவுண்ட் குள்ள பார்த்ததும் ரெண்டு பேர்த்துக்கும் வெடவெடத்து போயிடுச்சு. பழி தீர்க்கத்தான் வந்திருக்கானோ, குஞ்சுமணி நானாவது ஒரு வாட்டி தான் அடிச்சேன், மூஞ்சியில குத்து விட்டான், அவ்வளவுதான். இந்த சுப்பு கோனார் அவன் மூஞ்சியிலேயே பல குத்து விட்டான். என்னை விட இவன் மேலதான் பழி உணர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். இருந்தாலும் ஒரு பயம் தனக்குள்ள, அவ அடிக்கிற அடிய நம்மளால தாங்க முடியுமா அப்படின்னு. ஆள் பார்க்கவே பயங்கரமா வேற இருக்கான், என்ன பண்ண போறானோ அப்படின்ன மாதிரி பயத்திலேயே நிக்கிறான். அதுக்கப்புறம் கோனார் கிட்ட போய், யோ எதுக்கு ஏன் வந்திருக்கான் அப்படின்ன மாதிரி கேக்குறான். அந்த நேரம் பார்த்து குஞ்சுமணியோட அம்மா அங்க வராங்க. யோ கோனார், இன்னும் பால் கறக்காம என்னையா பண்ற? இந்த திருடன் வந்த செய்திய அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த அம்மா அந்த திருடனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட்ல இத்தனை ஆம்பளையாள் இருக்காங்க, இவங்களை எல்லாம் மீறி அவன் என்ன பண்ணிடுவான்? சத்தமா கத்திட்டு இருக்காங்க. குஞ்சுமணி தன் அம்மாவின் வாயை பொத்திட்டு, அம்மா மெதுவா பேசு, அவன் காதுல இதுல விழுந்துட போகுது என்று சொல்ல, காலனில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களா ஒண்ணு போடுறாங்க. கோனாருக்கு ஒரு அகத்தட்ட தைரியம் வந்துருச்சு. அந்த திருடன் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல கதவு மூடி இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்கார்றான். கோனாரும் குஞ்சுமணியும் போய் அந்த ஆள் கிட்ட, நீ எதுக்கு வந்திருக்கன்னு கேக்குறாங்க. அவன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தன்னோட சட்டப்பையில இருக்கிற ஒரு ரசீத சீட்டை எடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுக்கறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்காக அட்வான்ஸ் கொடுத்த பில் ஷீட் தான் அது. அந்த காலனியில இருக்கிறவங்க எல்லாருமே பயத்துல இருக்காங்க. பொம்பளையால் குழந்தைங்க இருக்கிற இடத்துல எப்படி ஒரு திருடனை தங்க விடுறது? இந்த ஹவுஸ் ஓனருக்கு அறிவே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. காலனியில இருக்கிற குழந்தைங்க கிட்ட அந்த திருடன் வெளியே இருக்கும் போது யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த திருடன் துணி துவச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன பொண்ணு, மாமா உங்க பனியன் கீழே விழுந்துடுச்சுன்னு எடுத்து கொடுக்கறா. நீங்க தானே திருட வந்த மாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் அந்த குழந்தையோட தலைய சிரிச்சுக்கிட்டே கோதி விடுறான். அதுக்கப்புறம் சாக்லேட் வாங்கி கொடுக்கறான். 4-5 சாக்லேட்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, உங்க அம்மா சவுண்டு கேட்ட உடனே, அம்மா கூப்பிடுறா, உங்ககிட்ட நான் பேசுறத பார்த்தா என்ன திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அடுத்த நாள் கோனார் குஞ்சுமணி போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படியாவது அந்த திருடனை காலனியை விட்டு துரத்திடுங்க அப்படின்ற மாதிரி. போலீஸ் வந்து அந்த திருடங்கிட்ட பரட்டுறாங்க, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. திருடன் என்ன பண்றதுன்னு தெரியாம கூணி குறுகி நிக்கிறான். அந்த நேரம் பார்த்து காலனிக்கு வந்த ஓனர் அந்த போலீஸ்காரங்கிட்ட போய், இது என் வீடு, நான் யார குடி வைக்கணும்னு எனக்கு தெரியும், இனிமேல் அவன் திருடனானா புடிச்சு ஜெயில போடுங்க, அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சுப்பு கோனார்கிட்ட போய், நீ கூட தான் பால்ல தண்ணியை கலந்து ஊத்துற, அது திருட்டுத்தனம் இல்லையா, இனிமேல் அவன் இங்கதான் இருப்பான், உங்களை மாதிரி அவனும் வாடகை கொடுக்கறான், யாரும் அவனை தொல்லை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த 2 நாளா அந்த வீடு பூட்டியே இருக்கிறான். சோ இந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டானா, அவ திருந்தி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சமுதாயம் வந்து கொடுக்கறது இல்ல, அவ எங்க போனாலும் அவனுக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்து இந்த கதை மூலமா வந்து ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. மேலும் பல நல்ல கதைகளோடு நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். தேங்க்யூ.